போன எபிசோட்ல ராவணன் வந்து எல்லாம் டிடெக்டிவ் வேலையெல்லாம் பண்றதுக்கு ஆளெல்லாம் செட் பண்ணிட்டு சீதைய பாக்குறதுக்காக திரும்ப அவளோட குவார்டர்ஸ்க்கு வந்துட்டு இருந்தான் அப்படிங்கிற இடத்துல நான் ஸ்டாப் பண்ணேன். போன எபிசோட் ராமாயணம் கேட்டேலா? கேட்டிருப்பேன்னு நம்புறேன். லெட் மீ கண்டினியூ. அப்படிங்கிற சத்தத்தை கேட்ட உடனே ராட்சசிகள் எல்லாம் படார்னு எழுந்து நின்னுண்டானாம். ஏன்னா வந்து பெரிய ராஜா வரும்போது இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஆனா சீதா மட்டும் அங்கேயே ஒரு ஓரமா மனசு ரொம்ப சங்கடமா தலையில இப்படி முக்காட போட்டுண்டு அவ பாட்டுக்கு ரொம்ப சேடா உட்கார்ந்து இருந்தாளாம். கீழே பார்த்துண்டு என்னன்னு, தன்னோட ராமன் வந்துட மாட்டானா, இப்படியாக நம்ம வந்து மாட்டிட்டு விட்டோமே, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வந்து மாட்டிட்டு விட்டோமே அப்படின்னு அவன் மனசெல்லாம் கடந்துட்டு அடிச்சுண்டுது போங்கும். இப்படியாக இருக்கும்போது ராவணன் வந்து அவ்வளோ அழகான சீதாவை பார்த்துட்டு சொன்னானா, என்ன சீதா, நான் வந்து உன்னை எல்லா இடத்துலையும் சுத்தி காமிக்க சொன்னேனே, அந்த இடத்த எல்லாம் நீ நன்னா பாத்தியா அப்படின்னு ராவணன் கேட்ட உடனே சீதா ஒண்ணுமே ஆன்சர் பண்ணாம கீழே பார்த்துட்டு இருந்தாளாம். நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், துளி கூட ஆன்சர் பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் கேட்டப்போ அவன் என்ன சொன்னான், இப்பவும் நான் சொல்றேன், ஒன்னும் கெட்டு போயிடல, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, என்ன இந்த மாதிரி நீங்க தூக்கிட்டு வந்தது சரியே கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் ராமன் யாருன்னு தெரியுமோன்னு உங்களுக்கு, உங்களோட படை இருந்ததே அந்த காட்டுல கரா அண்ட் ஹிஸ் ஆர்மி அத்தனை பேத்தையும் ஒரே மணி நேரத்துல தனி ஆளா நின்னுண்டு ஜெயிச்சுட்டு வந்தவர் அவர், அவருக்கு நீங்க எம்மாத்திரங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, என் ஹஸ்பண்ட் நினைச்சான்னா இப்படிங்கிறதுக்குள்ளயும் உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். அது மட்டும் இல்ல, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், நீங்க வந்து பிரம்மா கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கேளாமே, என்ன வரம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சீதா வந்து ராவணனை பார்த்து கேள்வி கேட்டோன்ன ராவணனோட மனசுல சுருக்குன்னு குத்திட்டான். ஏன்னா அவன் கேட்ட வரம் அப்படி, என்ன வரம் தெரியுமோ கேட்டான், யாருமே என்ன கொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டானா. அந்த மாதிரி வரம் எப்படி கொடுக்க முடியும்? அதனால பிரம்மதேவர் என்ன சொன்னா, நீ யாருனால கொல்லப்படுவேன்னு நினைக்கிறியோ அவளையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணு, அவ கிட்ட இருந்தெல்லாம் உனக்கு சாவு இல்லைங்கிற பூனவானா நான் கிராண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் வந்து தன்னோட பயங்கரமான ஈகோனால என்ன தெரியுமா சொன்னா, தேவர்கள் யாரும் என்ன கொல்லக்கூடாது, கடவுள் யாரும் என்ன கொல்லக்கூடாது, அசுரர்கள் யாரும் என்ன கொல்லக்கூடாது, என்னை விட பலசாலியா இருக்கிறவ யாரும் என்ன தொடவே கூடாது. ஆமா அப்படின்னு சொன்னோடனே பிரம்மாவும் வந்து ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்போ சீதா அதை ஞாபகப்படுத்துறா, உனக்கு ஞாபகம் இருக்கா, தேவர்கள்னால கொல்லப்படாது, சாவு வரப்படாது, அதே மாதிரி இந்த அசுரர்கள் எல்லாம் என்ன கொல்லப்படாதுன்னு சொன்னே ராவணா, என்னோட ஆம்படையான் தேவனும் கிடையாது அசுரனும் கிடையாது, ஆனா ஒரு மனுஷன், ஞாபகத்துல வச்சுக்கோ, அந்த மனுஷனோட கையால தான் உனக்கு சாவு, அத நீ நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோ, அத தப்பிக்கணும்னு உனக்கு மனசுல இருந்ததுன்னா இந்த க்ஷணமே என்ன கொண்டு போய் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுடு, அவர் உன்னை மன்னிச்சு விட்டுடுவார் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். என்ன தைரியம் உனக்கு இப்படி பேசுற, அதுவும் ஒரு லங்காதிபதி கிட்ட, நான் சரி போனா போறது, சின்ன பொண்ணா இருக்கே பயமுடுத்த வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சுட்டு உன்கிட்ட நல்ல விதமா பேசலாம்னு நினைச்சதுன்னா, ஆனாலும் நீ ரொம்ப தான் துள்ளற, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என்ன யாருன்னு நினைச்சுட்ட நீ அப்படின்னு அப்படியே ஊருக்கே கேக்குற மாதிரி ராவணனோட வாய்ஸ் பயங்கரமா ஏறித்து அங்கிருந்த ராட்சசிகளுக்கெல்லாம் பயமாயிடுது. உடனே பார்த்தார், பார் உனக்கு நான் ஒரு வருஷம் டைம் தரேன், ஒரே வருஷம்தான், அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீயா உன் மனச மாத்திக்கிற, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ராட்சசிகள் எல்லாம்
கண்ட துண்டமா உன்னை வெட்டி போட்டு எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு கொடுக்க சொல்லிடுவேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர போனானா, அப்போன்னு பார்த்து சீதா தேவி என்ன பண்ணினா, ஒரு கிராஸ் எடுத்து தனக்கும் ராவணனுக்கும் நடுவுல கீழே போட்டாளாம். இத தாண்டி நீ வந்தேன்னா உன்னோட சாவு நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்து அந்த ராட்சசி எல்லாம் பார்த்து, நீங்கெல்லாம் என்ன பண்ணுவேளோ தெரியாது, அவளை என்ன வேணா டார்ச்சர் பண்ணுங்கோ, அவ மனசுல ஃபியர் உண்டாக்குங்கோ, அவ ரொம்ப வீக்கா இருக்கிற சமயத்துல அவ மனச மாத்த ட்ரை பண்ணுங்கோ, ஆனா பை தி எண்ட் ஆஃப் அ இயர் ஷீ ஷுட் சே எஸ் டு மேரியிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் ஸ்டார்ம்ட் அவுட் ஆஃப் தி பிளேஸ். என்ன பண்ணினா, சீதா தேவிய அந்த பேலஸ்ல இருந்து அசோகவனத்துக்கு தூக்கிட்டு போன. அசோகவனம்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் கார்டன், அந்த உமனோட குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற கார்டன். அந்த கார்டன்ல கொண்டு போய் வச்சுட்டு சீதா தேவி கிட்ட சொன்னாளாம், இந்த பாருமா உனக்கு தெரியாது எங்களோட இந்த ராட்சச ராஜாவை பத்தி, நீ பாத்துட்டு இருக்கியே இது வந்து, அப்பா நாங்க இந்த மாதிரி எங்க ராஜாவை பார்த்ததே கிடையாது, எப்பவுமே கோபமாவும் பயங்கர ஆக்ரோஷமாவும் தான் பார்த்திருக்கோம், அந்த ரூபத்தை பாக்குறதுக்கு உன்னால தாங்கவே முடியாது, சொல்லிட்டேன் பேசாதிக்கு சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. இத்தனை சோல்ஜர்ஸ் இத்தனை காவல் எல்லாத்தையும் மீறியா ஒத்த ஆளா உன் புருஷன் வந்து உன்னை கூட்டிட்டு போறான்னு நினைக்கிற? கண்டிப்பா வர முடியாது, நாங்க சொல்றோம் கேட்டுக்கோ, இதுதான் நிஜம், இங்கதான் உன்னோட வாழ்க்கை, இது டிசைடட், இல்லைன்னா நீ வந்து கண்ட துண்டமா வெட்டப்பட்டு பிரேக்ஃபாஸ்டா ராவணனோட வயிற்றுக்கு போக போற. ஆமா எது பெஸ்ட், அவனோட வைஃபா இங்க இருந்துட்டு இந்த அரண்மனையில இருக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறது பெஸ்டா, இல்லைன்னா வெட்டுப்பட்டு அவனோட வயிற்றுல உணவா போறது பெஸ்டா, நீயே கொஞ்சம் யோசிச்சுக்கோ. ஒரு நல்ல பொண்ணு புத்திசாலி பொண்ணா இருந்ததுன்னா நீ வந்து புரிஞ்சுப்ப அப்படின்னு இந்த ராட்சசிஸ் எல்லாம் அவளுக்கு புத்தி புகட்டுறதுக்கு ட்ரை பண்ணினாள். ஆனா சீதா தேவி என்ன பண்ணினா, பேசாதிக்கு உட்கார்ந்துட்டு இருந்தா, என்னோட ராமன் கண்டிப்பா என்னை தேடிட்டு வருவான், அவன் வந்த அடுத்த நிமிஷம் லங்கையே எரிஞ்சு சாம்பலாக போறது அது மட்டும் உறுதி. ஆனா என்னோட ராமன் வரமாட்டான்னு சொல்றளே, அதுதான் நடக்காத காரியம், கண்டிப்பா என்ன தேடிட்டு வருவார், வந்ததுக்கு அப்புறம் பாருங்கோ நீங்க எல்லாம் ஏண்டா இந்த பொண்ண கூட்டிட்டு வந்தோங்கிற அளவுக்கு மனசெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்பட போறது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய வேண்டிண்டு, எப்படியாவது என்னோட ஹஸ்பண்டை எனக்கு என்ன பாக்குறதுக்காக அனுப்பிச்சு விட்டுடுங்கோ, நான் அவருக்கு போட்ட க்ளூஸ் எல்லாம் அவரோட கண்ணில் படா மாதிரி அடுறா மாதிரி அவர் அந்த வழியில கரெக்டா கூட்டின்னு வந்துடுங்கோ அப்படின்னு மனசார சுவாமிய பிரார்த்திச்சுட்டாள். பாவம் சீதா தேவி இல்லையா, இப்படியாக சீதா தேவி அசோக வனத்துல லங்காபுரியில கஷ்டப்பட்டு இருக்கா. அங்க ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் என்னாச்சு அத பாக்கிறதுக்கு நீங்க அடுத்த எபிசோடுக்கு வரணும், அது அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லாவண்யா பிரசாத். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர்.